34 வருடங்களுக்கு பின்னர் வழிபடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள ஆலயங்களை வழிபட்ட பொதுமக்கள். நாமலின் கட்டுப்பாட்டில் மொட்டு கட்சி குழப்பநிலை அடுத்து களமிறங்கும் பசல் ராஜபக்ச. சிறைச்சாலைகளில் 1500 சிறுவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமை. கச்சதீபு புனித அந்தோனிய தேவாலயத்தின் வருடாந்த திருவிழா ஆரம்பம். நாடு முழுவதும் 40,000 போலி மருத்துவர்கள் ஆபத்தான நிலையில் மக்கள். அணுகுண்டு தாக்குதலை எதிர்கொள்ள தயார் இலங்கை அறிவிப்பு. வடமாகாணத்தில் தென்னை வளம் முற்றுமுழுதாக அழிவடையும் ஆபத்து திட்டமிட்ட சதியென அதிகாரிகள் சந்தேகம். இலங்கை விமான நிலையங்கள் அதானி குழுமத்திடம் ஒப்படைக்கப்படுகிறதா வெளியான தகவல். மன்னாரில் மக்களின் எதிர்ப்பால் தடுத்து நிறுத்தப்பட்ட மணல் அகழ்வு பணி. இலங்கையின் உண்மை நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு ஆதரவளிக்கும் உத்தேசமில்லை, சுவிட்சர்லாந்து பாராளுமன்றத்தில் அந்நாட்டு அரசாங்கம் விளக்கம். தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு உயிர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள ஆலயங்களில் சுமார் 34 வருடங்களின் பின்னர் பொதுமக்கள் இன்றைய தினம் நேரடியாக வழிபாடுகளில் ஈடுபட்டனர். வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள 21 ஆலயங்களில் பலாலி வடக்கு J254 கிராம அலுவலர் பிரிவில் அமைந்துள்ள ராஜேஸ்வரி அம்மன் கோவில், நாகதம்பிரான் அம்மன் கோவில் J238 கிராம அலுவலர் பிரிவில் உள்ள முத்துமாரி அம்மன் கோவில், J245 பசாபலான் மேற்கு கிராம அலுவலர் பிரிவில் உள்ள மனாம்புராய் பிள்ளையார் கோவில், சிவன் கோவில், நாகதம்பிரான் கோவில், சக்தி உடையால் அம்மன் கோவில் ஆகிய 7 ஆலயங்களை தரிசிப்பதற்கு அனுமதி கிடைக்கப்பெற்றிருந்த நிலையில் 5 ஆலயங்களை தரிசிக்க 290 பேர் தமது பெயர் விவரங்களை சமர்ப்பித்துள்ள நிலையில் 2 ஆலயங்களிடமிருந்தும் பெயர் விவரங்கள் கிடைக்கப்பெறவில்லை. இன்று காலை 9 மணி முதல் பலாலி இராணுவ தலைமையகத்தின் பிரதான நுழைவாயிலூடாக ஆலயத்தினை தரிசிப்பதற்கு வருகை தரும் பக்தர்கள் இராணுவத்தினரின் பேருந்து மூலம் ஆலயங்களுக்கு கொண்டு செல்லப்படுவர் எனவும், வருகை தருகின்ற பக்தர்கள் குறித்த நுழைவாயிலுக்கு வருகை தருமாறு அறிவுறுத்தப்பட்டது. இதேவேளை இலத்திரனியல் உபகரணங்கள், தொலைபேசிகள் என்பன இராணுவத்தினரால் பெறப்பட்டு இலக்கமிடப்பட்டு இலக்கம் ஒன்று வழங்கப்படும். வழிபாடுகளின் பின்னர் மீள வெளியே வருகின்ற பொழுது குறித்த உபகரணங்கள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. பூசை பொருட்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு குறித்த நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றது. நாங்கள் கட்டவன் ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானத்தில் ஆலயத்தை 90 ஆண்டுக்கு பின்பு பார்வையிடுவதற்காக இன்றைய தினம் அரசாங்க அதிபருடைய உதவியோடு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். எங்களுடைய மக்களையெல்லாம் காத்து ரட்சிக்கின்ற அன்னை முத்துமாரியம்பாள் இந்த 90 ஆண்டிலே இருந்து இன்று வரை எங்களுடைய வழிபாட்டுக்கு விடப்படாத நிலையிலே இருந்து மக்களெல்லாம் சொல்லவண்ணா துயரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த துர்ப்பாக்கிய நிலையானது மாறி அனைத்து மக்களும் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு இன்றைய தினம் அந்த ஆலயத்திற்கு சென்று எங்களுடைய வழிபாட்டினை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அதற்காக எங்களுக்கு உறுதுணையாக எங்களுடைய சிவாச்சாரியர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கின்றார்கள். ஊர் மக்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். நாம் எல்லாம் சென்று அன்னையினுடைய திருவிழை பெற்றுக்கொள்ளும் முகமாக இன்று கூடியிருக்கின்றோம். அமெரிக்கா சென்றுள்ள பொதுச்சின பெருமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்சவின் திடீர் வருகையை கட்சியின் உறுப்பினர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். பொதுஜன பெருமுன கட்சி முழுவதையும் தனது கட்டுப்பாட்டில் நாமல் ராஜபக்ச வைத்திருப்பதாகவும், அதனால் கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள குழப்ப நிலைமையை சமாளிக்கும் நோக்கில் பசில் ராஜபக்ச வருகை தர உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பசிலை மீண்டும் அழைத்து வருவதற்கு எஸ் எம் சந்திரசேன உட்பட அவருக்கு நெருக்கமானவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை பசில் ராஜபக்சவினால் ராஜபக்ச குடும்பத்தின் அரசியல் எதிர்காலம் அழிந்து விட்டதாக கூறும் ஒரு குழுவினர் அவரது வருகைக்கு எதிராக செயற்பட ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலையில் உள்ளவர்களில் 65 வீதமானவர்கள் போதைப்பொருள் பாவனை தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளர் ஜெகத் சந்தன வீரசிங்கே தெரிவித்துள்ளார். காலி நாகுட பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்ட போது சிறைச்சாலை ஆணையாளர் ஜெகத் சந்தன வீரசிங்கே இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை போதைப்பொருள் குற்றங்களுக்காக 1000 முதல் 1500 வரையான சிறுவர்கள் சிறைச்சாலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
கச்சதீவு புனித அந்தோணியார் தேவாலயத்தின் வருடாந்த திருவிழா இன்று ஆரம்பமாகியுள்ளது. அதன்படி இன்றும் நாளையும் இடம்பெறும் இந்த திருவிழாவுக்கான சகல ஏற்பாடுகளும் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சிவபாலசுந்தரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் இன்றைய தினம் விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கச்சதீவு திருவிழாவில் பங்கேற்கப் போவதில்லை என தமிழக தரப்பினர் அறிவித்துள்ளனர். இலங்கையில் இந்திய மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுகின்றமையை கண்டித்தும் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரி தமிழக மீனவர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதிலும் 40,000 அதிகமானோர் போலி வைத்தியர்களாக செயற்படுவதாக தெரிய வந்துள்ளது. இந்த தகவலை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஆபத்தான நிலையில் உள்ள நோயாளிகளுக்கு போலி வைத்தியர்கள் சிகிச்சை அளிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவ்வாறான சம்பவம் தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பேச்சாளர் மருத்துவர் சமீர் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். பிராந்தியத்தில் அணுவாயுத தாக்குதல் நடத்தப்பட்டால் அதனால் ஏற்படும் கதிரியக்க நிலைமையை எதிர்கொள்ள இலங்கை தயாராக இருப்பதாக அணுசக்தி ஒழுங்குமுறை சபை தெரிவித்துள்ளது. எரிசக்தி மற்றும் போக்குவரத்து துறைசார் கண்காணிப்பு குழு கூடிய போது அதிகாரிகள் இதனை தெரிவித்தனர். அதற்கு தேவையான மனித வளங்களும் தேவையான உபகரணங்களும் தங்களிடம் இருப்பதாக அணுசக்தி ஒழுங்குமுறை சபையின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை நீண்ட நாட்களாக சமநிலை ஏறி நீர்த்தேக்கத்தில் நீர் கசிவதை நிறுத்த முடியாமல் உள்ளதாக இலங்கை எரிசக்தி தனியார் நிறுவனத்தின் அதிகாரிகள் சக்தி மற்றும் போக்குவரத்து துறைசார் கண்காணிப்பு குழுவிடம் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து நீர் கசிவதை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போதிலும் எவ்வித பலனும் கிடைக்கவில்லை என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். வடமாகாணத்தில் உள்ள தென்னை மரங்களில் அதிவேகமாக பரவி வரும் வெள்ளை ஈக்களால் தென்னை மரங்கள் முற்றுமுழுதாக அழிவடையும் ஆபத்தை எதிர்கொண்டுள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் இன்னும் மந்தமாகவே இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களில் உள்ள தென்னை மரங்களில் வெள்ளை ஈக்களின் தொற்று வேகமாக பரவி வருகிறது. இதன் காரணமாக வடபகுதியின் மிகப்பெரும் வளமான தென்னை வளம் முற்றுமுழுதாக அழிந்து போகின்ற ஆபத்தை எதிர்கொண்டுள்ளது. இதேவேளை எந்த காலத்திலும் இல்லாதவாறு வடபகுதியில் வெள்ளை ஈக்கள் எவ்வாறு நுழைந்துள்ளன என்பதை குறித்து பலத்த சந்தேகம் எழுந்துள்ளதுடன் வடபகுதியின் தென்னை வளத்தை முற்றுமுழுதாக அழிக்கும் வெள்ளை ஈக்கள் இங்கு பரப்பப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை துறைசார் நிபுணர்கள் எழுப்பியுள்ளனர். இலங்கை விமான நிலையங்களின் நிர்வாகத்தை இந்தியாவின் அதானி குழுமத்திடம் ஒப்படைக்க வாய்ப்புள்ளதாக வெளியான தகவல்கள் பொய்யானவை என விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் தலைவர் அதுல ஹெல்விட்டியே தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னணி விமான நிலையமான கட்டுநாயக்காவில் உள்ள பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையம் உட்பட 3 இலங்கை விமான நிலையங்களின் நிர்வாகத்தை இந்தியாவின் அதானி குழுமத்திடம் இலங்கை ஒப்படைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படும் சமீபத்திய செய்திகள் பொய்யானவை. அத்தகைய பேச்சுக்கள் எதுவும் நடைபெறவில்லை. விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் தலைவர் என்ற வகையில் அத்தகைய கலந்துரையாடல் பற்றி எனக்கு தெரியாது என சுட்டிக்காட்டியுள்ளார். தலைமன்னார் இறங்குதுறை பகுதியில் மணல் அகழ்வு பணி மேற்கொள்ள முன்னெடுக்கப்பட்ட முயற்சிக்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். தலைமன்னார் இறங்குதுறை, தலைமன்னார் ஊர்மனை, தலைமன்னார் ஸ்டேஷன் பகுதி மக்கள் ஒன்றிணைந்து இவ்வாறு எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். இந்த சந்தர்ப்பத்தில் தலைமன்னார் போலீசாரும் சம்பவ இடத்துக்கு சென்றிருந்ததோடு எவ்வித அனுமதியுமின்றி மக்களுக்கு எவ்வித அறிவுறுத்தல்களும் வழங்கப்படாமல் மணல் அகழ்வு நடவடிக்கைகளுக்காக சகல ஆயுதங்களுடனும் குறித்த குழுவினர் வருகை தந்ததாக மக்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் அப்பகுதிக்கு வருகை தந்த மணல் பரிசோதனை குழுவினர் தாங்கள் ஒரு ஒப்பந்த நிறுவனம் எனவும் தமது ஒப்பந்தத்தினை காண்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பை வெளியிட்டதை அடுத்து குறித்த குழுவினர் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். இலங்கை அரசாங்கம் ஸ்தாபிப்பதற்கு திட்டமிட்டிருக்கும் உண்மை ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க ஆணை குழுவுக்கு ஆதரவளிக்கும் உத்தேசம் தமக்கு இல்லை என தெரிவித்துள்ள சுவிட்சர்லாந்து அரசாங்கம் நம்பிக்கையை கட்டியெழுப்பல் மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்தலுக்கான ஆலோசனை திட்டத்தையே ஜப்பான் மற்றும் தென்னாப்பிரிக்காவுடன் இணைந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளித்ததாக சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாத இறுதியில் நடைபெற்ற சுவிட்சர்லாந்து பாராளுமன்ற அமர்வில் உரையாற்றிய அந்த நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர் பெபியன் மொலினா சுவிட்சர்லாந்து அரசாங்கம் இலங்கையுடன் பேணி பெறும் தொடர்புகள் குறித்து கேள்வி எழுப்பினார். விசேடமாக இலங்கையில் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை ஸ்தாபிப்பதற்கும் இமயமலை பிரகடனத்துக்கும் சுவிட்சர்லாந்து வழங்கிய ஆதரவு மற்றும் தமிழர் விவகாரத்தில் சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்பன பற்றி அவர் வினவினார். அந்த கேள்விகளுக்கு இவருட அமர்வில் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் பதிலளிக்க வேண்டியிருந்தது. அதன்படி இக்கேள்விகளுக்கு நேற்று முன்தினம் அந்நாட்டு அரசாங்கம் வழங்கியிருக்கும் பதிலில் தெரிவிக்கையில் சுவிட்சர்லாந்து அரசாங்கமானது இலங்கையின் சமாதான கொள்கை திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறது. அதேபோன்று தன்னிச்சையாக தடுத்து வைக்கப்பட்டிருப்போர் மற்றும் சிறைச்சாலைகளில் சித்திரவதைகளால் பாதிக்கப்பட்டோருக்கு அவசியமான சட்ட உதவிகளை வழங்குவதற்கு தேவையான ஒத்துழைப்புகள்
மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி என்பனவற்றை ஊக்குவிப்பதை இலக்காக கொண்டு இயங்கி வரும் அமைப்புகளுடன் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் இணைந்து பணியாற்றி வருகின்றது. அடுத்ததாக, ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்துக்கு சுவிட்சர்லாந்து ஆதரவு அளித்தது. அது மாத்திரமன்றி அதன் அறிக்கைகள் இலங்கை தொடர்பான பொறுப்புக்குரல் திட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு இலங்கை அரசாங்கத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்திருப்பதுடன் பயங்கரவாத தடை சட்டத்தின் முறையற்ற பிரயோகத்தை கண்டித்துள்ளது. அத்தோடு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் இலங்கையுடனான இருதரப்பு தொடர்பை பேணும் போது இவ்விடயங்கள் பற்றி தொடர்ந்து சுட்டிக்காட்டியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு பதிலாக உயர்கல்வி அபிவிருத்தி ஆணைக்குழு என்று புதிய அமைப்பை விரைவாக செயற்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வி ராஜ்யங்க அமைச்சர் கலாநிதி சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வரைவு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் புதிய ஆணைக்குழுவை நடைமுறைக்கு கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கச்சதீவு திருவிழாவிற்கு இந்திய தரப்பிலிருந்து யாரும் பங்கேற்காத நிலையில் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் ராமேஸ்வரம் வந்து ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். இது தொடர்பில் மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்களால் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை இந்திய உறவை மேம்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் கச்சதீவில் நடைபெறும் புனித அந்தோனிய திருவிழாவுக்கு இலங்கை நீதிமன்றத்தின் உத்தரவை கண்டித்து மீனவர்கள் மற்றும் பக்தர்கள் யாரும் பங்கேற்காமல் புறக்கணித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்திய தரப்பிலிருந்து கச்சதீவு திருவிழாவில் யாரும் பங்கேற்காத நிலையில் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் ராமேஸ்வரத்தில் வந்து புனித அந்தோனியரை தரிசிக்க செல்ல உள்ளமை என்ற சந்தோஷத்தில் வந்த நிலையில் யாருமே செல்லாத நிலையில் ஏமாற்றத்துடன் பக்தர்கள் திரும்பி செல்வதோடு தங்களுடைய பணம் மற்றும் பொருட்கள் விரயமாகியுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். இதற்கு மத்திய மாநில அரசுகள் முன்கூட்டியே உரிய பேச்சுவார்த்தைகளை நடத்தி தீர்வை ஏற்படுத்தியிருக்கலாம் என பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளது மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்களில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உங்களுக்கு வந்து திருவிழா நடைபெறாதுன்னு அதிகாரப்பூர்வமா இந்த ஒரு தகவலும் வராதனால அது சொல்லுங்க. என்ன வந்தீங்க எந்த கோயிலு தெரிஞ்சிச்சு? கடைசி நாள் தெரிஞ்சதுனால நம்பிக்கை அரசாங்கம் அனுப்பி கொடுக்கணும் நம்பிக்கையில இங்க வந்துட்டோம். இங்க வந்த பிறகு பார்த்தா இது நடக்கல. இப்போ மன வருத்தத்தோட கடல் கரையில காத்துங்கிறோம். அனுப்புவாங்கன்ற நம்பிக்கையோட காத்து நிற்கிறோம். காவல்துறை நண்பர்கள் இங்கே இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து இதெல்லாம் பேசி அனுப்புவாங்கன்னு காத்து நிற்கிறோம். நம்பிக்கையோடு தான் வந்திருக்கோம் நாங்கள், கிடைக்கும் என்ற நம்பிக்கை அதோடு தான் வந்திருக்கோம். எங்கேருந்து வரீங்க நீங்க? நான் வந்து பெங்களூர்ல இருந்து வரோம். நான் வந்து பெங்களூர் எத்தனை நேரம் வந்திருப்பீங்க? நடந்துட்டு முடிவு வந்துடும், அதுக்குள்ளே முடிக்கலாம் சொன்ன அந்த ஒரு நம்பிக்கையில நாங்க வந்தோம். ஆனா பேச்சுவார்த்தை. இத்துடன் எஃப் நகலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglari.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.